வணக்கம். இன்று உலக சிக்கன தினம். சிக்கன தினத்திற்கான யோசனை வர முக்கிய காரணம் பொருளாதார வகையில் ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்ற எண்ணம்தான். 1921 முதன்முறையாக ஸ்பெயின் நாட்டினர் இத்தினத்தை கொண்டாடினர். அதன் பின்னர் சிக்கனத்தை மக்களுக்கு உணர்த்துவது எந்த அளவிற்கு நாட்டிற்கும் உலகமயமாதலிற்கும் முக்கியம் என்பதனை அறிந்து ஜெர்மனி, ஆஸ்திரேலியா என இன்னும் பிற நாட்டினரும் தங்கள் மக்களுக்கு இத்தினத்தினை அறிமுகப்படுத்தினர். உலக சிக்கன தினம் அக்டோபர் 31 என்ற போதிலும் இந்தியாவை பொறுத்தவரையில் இத்தினம் அக்டோபர் 30 என்று கொண்டாடப்படுகிறது. சில நாடுகளை தவிர்த்து மீதியுள்ள நாடுகளில் எல்லாம் இத்தினம் பொது விடுமுறையாகும். அன்றைய தினம் வங்கிகள் மட்டும் செயல்படும். மக்கள் அத்தினத்தின் முக்கியத்துவத்தினை அறிந்து சேமிப்பு குறித்த சிக்கன முறைகளில் தெளிவடைய வேண்டும், தெளிவடைவார்கள் என்பதற்காகத்தான் அவர்களுக்கு இந்த பொது விடுமுறை. கடந்த 1924 இத்தாலியின் மிலான் நகரில் நடைபெற்ற சர்வதேச சேமிப்பு வங்கிகளின் சிக்கன மாநாடு நடைபெற்றது. உலகின் பல சேமிப்பு வங்கிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இம்மாநாட்டிற்கு பிறகு மக்கள் அனைவரும் சிக்கனத்தை அறிய வேண்டும் என உலக சிக்கன தினம் என ஒரு தினம் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டாடப்படுகிறது. ஊரில் பெரியவர்கள் சிறுக கட்டி பெருக வாழ் என ஒரு பழமொழி கூறுவார்கள். சேமிப்பு பழக்கத்தை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கும் நோக்கில் அன்றே நம் முன்னோர் கூறி வைத்த பழமொழி இது. சேமிப்பின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் உணர்வது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சேமிப்பும் சிக்கனமும் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் அது அவசியம். நவீன பொருளாதார முறை நம்மிடையே சிக்கனத்திற்கான எண்ணத்தையும் சேமிப்பிற்கான அறிவையும் தூண்டுகிறது. சேமிப்பு சிக்கனம் எனும் பகுத்தறிவுகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் நம் வாழ்க்கையோடு நிறுத்திவிடாமல் உலகில் தட்டுப்பாடுகளோடு இருப்பவர்களின் நிலைப்பாடுகளை அறிந்து தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். வாழ்வில் எப்பொழுதுமே சிக்கனத்தை முதன்மையானதாக வைத்திருக்க வேண்டும். நாம் அன்றாடம் உபயோகிக்கும் நீர், நிலம், உணவு, எரிபொருள், மின்சாரம் என சிறு சிறு விஷயங்களில் நமது சிக்கனத்தை காண்பிப்போம். நம் சிக்கனம் உலகின் ஆயுட்காலத்தை அதிகரிக்கும். ஆம், சிக்கனம் வீட்டையும் சேமிப்பு நாட்டையும் காக்கும். நன்றி.